15% தீபாவளி சிறப்பு தள்ளுபடி. புதிய கொரியன் வெரைட்டி நகைகள் சோழிங்கநல்லூர் டோபாஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டில். பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இறையருளும் குருவருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு வகையான வழிபாடுகள் நம்ம செய்கிறோம். அதாவது கோயில் போகிறது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் பார்த்தோம்னா ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க, சில வழிபாடுகள் சொல்லியிருப்பாங்க. அதாவது திதி தெய்வத்தை வழிபடுங்க, இல்லை கரண தெய்வத்தை வழிபடுங்க, இந்த மாதிரி பல்வேறு வகையான வழிபாடுகளை சொல்லியிருப்பாங்க. இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு வழிபாடு இருக்கு, அதை வந்து ஆத்மகாரகன் வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆத்மகாரகன்னா யாரு? இப்போ அந்த ஆத்மகாரகன் நம்ம ஜாதகத்துல அவரோட பங்களிப்பு என்ன, ஆத்மகாரகன் வழிபாடுங்கிறத எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல ஒரு ஆத்மகாரகன் அப்படின்னா யாருன்னா, அந்த ஜாதகத்துல அதிகமான பாகை பெற்ற கிரகம் எதுவோ அதை தான் நம்ம ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆத்மகாரகனோட தன்மைகள் வந்து நம்ம கிட்ட அதிகமா இருக்கும். அதாவது இப்போ ஒருத்தர் ஜாதகத்துல ஆத்மகாரகன் அப்படிங்கிறவர் புதனா இருக்காருன்னா, அந்த புத கிரகத்தோட தன்மைகள், அதாவது நகைச்சுவை பேச்சு, ஜோதிடமா இருக்கலாம், இப்போ அந்த கிரகத்தோட தன்மைகள் அவர்கிட்ட மேலோங்கி இருக்கும். இததான் நம்ம வந்து ஆத்மகாரகனோட தன்மை, அது நம்ம கிட்ட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தருக்கு வந்து இப்போ ஆத்மகாரகன் சனி பகவானா இருந்தா, இப்போ அந்த கிரகத்துக்குரிய அந்த தன்மைகள் வந்து அவர்கிட்ட அது கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் நல்ல விஷயங்களும் இருக்கு, அதே மாதிரியா மற்ற விஷயங்களும் இருக்கு. நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் கலந்ததுதான் எல்லாமே இல்லையா. அதனால இப்ப இந்த ஆத்மகாரகன் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல ஆத்மகாரகன் இருக்காரு, அந்த ஆத்மகாரகனோட அதிதேவதை யாரு? இப்ப புதன் ஆத்மகாரகனா இருக்கும் போது அந்த புதன் கிரகத்துக்குரிய அதிதேவதை இப்போ பெருமாள். அப்ப அந்த பெருமாள் வழிபாட நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நம்ம ஜாதகத்துல இருக்கிற அந்த அதிகமான பகை பெற்ற ஆத்மகாரகன் வந்து இன்னும் மேற்கொண்டு வலு பெறுவார். அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு நற்பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். இப்போ இதை வந்து இயக்கிறது, ஆத்மகாரகனை வந்து நம்ம இயக்கிறது அப்படின்னு சொல்றோம். இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது அந்த ஜாதகர் நிறைய நற்பலன்களை பெறுவாரு. இப்ப நிறைய கஷ்டம் இருக்கு அப்படின்னா, எந்த தெய்வத்தை வழிபடுறது, குலதெய்வம் கோயிலுக்கு போறோம், அதுக்கப்புறம் இஷ்டதெய்வ வழிபாடு செய்யறோம், இதெல்லாமே செஞ்சாலும் இந்த ஆத்மகாரக வழிபாடுகளை செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.